இஸ்லாமிய சட்டப்படி பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படும் என்றும் தங்களால் இந்த நாட்டுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாது என்றும் தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தாலிபான் செய்தித் தொடர்பாளர் சபிஹுல்லா முஜாஹித் அனைவரையும் தாங்கள் மன்னித்து விட்டதாகவும் முன்னாள் ராணுவ வீரர்கள் வெளிநாட்டு படைகளுக்காக வேலை செய்தவர்கள் என்று யார் மீதும் தங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையாது என்றும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானிலிருந்து எந்த நாட்டிற்கும் அச்சுறுத்தல் இருக்காது என்று உறுதியளிப்பதாக கூறிய முஜாஹித் அனைத்து ஊடகங்களும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் பாகுபாடு காட்டப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட தாலிபான் செய்தித் தொடர்பாளர் ஷரிய சட்டப்படி பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மருத்துவத்துறை போன்ற அத்தியாவசிய துறைகளில் பெண்கள் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய புதிய அரசாங்கத்தை அமைக்க விரும்புவதாகவும் காபலில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து நாட்டின் தூதரங்களும் பாதுகாக்கப்படும் என்றும் தாலிபான்கள் உறுதியளித்துள்ளனர். முன்னதாக பேசிய மற்றொரு செய்தித் தொடர்பாளர் சுஹைல் ஷாஹின் பெண்கள் புர்கா அணிய கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் எனினும் தலை மற்றும் முகத்தை மறைப்பதற்கான ஹிஜாபை கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். سمک به ان شاء الله د شریعت په چوکاټ کې خزو ته د کار او فعالیت اجازه ورکو خزه د ټولنې مهم عنصر ده او موږ دې ته په درناوي ګورو د ټولنې په ټولو هغه برخو کې چې موږ ټولنه اړتیا ورته لري خزو به فعال حضور ولري پنګلې مدیپداکوم طالبان இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தாமே புதிய இடைக்கால அதிபர் என்று ஆப்கானிஸ்தான் துணை அதிபராக உள்ள அம்ருல்லா சாலே ட்விட்டரில் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ளவர் அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அதிபர் இறந்துவிட்டாலோ நாட்டில் இல்லை என்றாலோ துணை அதிபரை அதிபராக்கலாம் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மண்ணிலேயே தாம் இருப்பதாகவும் அனைத்து அரசியல்வாதிகளின் ஆதரவையும் கோரவுள்ளதாகவும் அம்ருல்லா சாலே தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆக்கிரமித்த பிறகு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை உயர் அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஆப்கானிஸ்தானில் நிலவும் தற்போதைய சூழல், அங்கிருந்து இதுவரை மீட்கப்பட்டவர்களின் விவரங்கள், அங்குள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு திரும்பிய ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதர் ருத்தேந்திர டாண்டன் அங்குள்ள நிலைமையை பிரதமருக்கு எடுத்துரைத்தார். அப்போது ஆப்கான் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.